ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிங்டாங் சமையல். இன்றைக்கி நம்ம முட்டை பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முட்டை, இன்றைக்கி நான் 1/4 கிலோ பீன்ஸ் எடுத்திருக்கேங்க, அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இது லைட்டாக வணங்கினதும் ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை போட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு இப்போ இந்த பீன்ஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி நான் 1/4 கிலோ அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஊற்றிட்டு இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியில் நல்லா சுண்டி பீன்ஸ் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு தண்ணி எது இருந்துச்சுன்னா தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறம் முட்டையை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு முட்டை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1/4 கிலோ பீன்ஸ்க்கு ஒரு முட்டை கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் 2 முட்டை கூட போட்டுக்கோங்க. முட்டை வேகிறதுக்குலாம் லேட் ஆகாதுங்க, சீக்கிரம் வெந்துடும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, முட்டை வெந்துருச்சு. இப்போ நம்ம முட்டை பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.